லேர்னிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூலை 30 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்து தமிழ் திசை, தினமணி மற்றும் தினமலர் போன்ற நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம். வாங்க இன்றைக்கி என்னென்ன முக்கியமான சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா தேசிய நிகழ்வுகள். தேசிய நிகழ்வில் முக்கியமான நியூஸ் வந்து அதாவது தேசிய புலிகள் கணக்கெடுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ரெண்டு நியூஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து தேசிய புலிகள் கணக்கெடுப்பு. அதை வந்து அறிக்கை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி, பிரதமர் நரேந்திர மோடி தான் அவங்க வந்து அறிக்கை தேசிய புலிகள் கணக்கெடுப்பை வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது எங்கே வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில், அதாவது புதுடெல்லியில் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தேசிய புலிகள் தினம் வந்து ஜூலை 29 கொண்டாடினாங்க. வருஷம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தேசிய புலிகள் வந்து கணக்கெடுப்பு பண்ணி அது வந்து அறிக்கை வெளியிடுவாங்க. ஸோ வந்து 2018 வரைக்குமே எவ்வளோ புலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதோட அறிக்கையின் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது இந்தியாவில் 2967 புலிகள் உள்ளன. அதை 2018 கணக்கெடுப்பு நடத்தி முடித்தாங்க. அதில் வந்து எவ்வளோ புலி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2967 புலிகள் வந்து இந்தியாவில் இருக்குது. ஓகே, அது மாநிலங்கள் வரையில் அந்த சைடில் வந்து இமேஜில் கொடுத்துருக்கோம். மத்திய பிரதேசில் வந்து 526. ஸோ ஒவ்வொரு இதுவும் சேர்த்து மொத்தம் 2967 புலிகள் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இது வந்து உலக அளவில் புலிகள் அதிக அளவில் மற்றும் புலிகளுக்கு அதிக பாதுகாப்பு உள்ள நாடாக நம் நாடு வளர்ச்சியடைந்துள்ளது. உலகத்திலேயே வந்து இந்தியாவில் தான் வந்து அதிகமாக புலியும் இருக்கு, அதிகமாக புலிகளுக்கு வந்து பாதுகாப்பும் வந்து இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். கடந்த 2006 எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி நம் நாட்டில் 1411 புலிகள் இருந்தன. ஓகே, 2006 வந்து கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அதில் எப்போ பார்த்தீங்கன்னா 1411 புலிகள் தான் வந்து இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து 2967 புலிகளாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மும்மடங்காக வளர்ச்சி அடைஞ்சு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து பெருமிதம் அடைஞ்சிருக்காங்க. ஓகே, இதிலேருந்து எக்ஸ்பெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா தேசிய புலிகள் கணக்கெடுப்பு வந்து படி 2018 எவ்வளோ புலிகள் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2967 புலிகள் வந்து இருக்கு. 2006 வந்து 1411 புலிகள் வந்து இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தேசிய புலிகள் எடுப்புல முக்கிய காரணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2967 புலிகள் வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச புலிகள் பாதுகாப்பு மாநாட்டில் 2022 நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஓகே, புலிகள் வந்து அழிஞ்சிட்டே வர காரணத்தினால வந்து 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தேசிய புலிகள் பாதுகாப்பு மாநாட்டில் வந்து 2022 வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து புலிகளை வந்து 2 மடங்காகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே இந்தியாவில் வந்து 2967 புலிகள் வந்து இப்போது இருக்கு. இது தமிழகத்தில் வந்து 12 ஆண்டுகள் வந்து புலிகள் எண்ணிக்கை 3 மடங்காக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 12 ஆண்டுகள் வந்து 3 மடங்காக வந்து புலிகள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. இந்தியாவில் புலிகளை காக்கும் வகையில் 1972 புலிகள் திட்டம் தொடங்கப்பட்டது. ஓகே, புலிகளை வந்து இப்போ வந்து வேட்டையாடுறது நிறுத்தத்துக்காக புலிகள் பாதுகாப்பு திட்டம் சொல்லி இந்தியா வந்து கொண்டு வந்துச்சு. அது எப்போ கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1972 தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா, இப்போது வந்து இந்தியாவில் வந்து 50 புலிகள் காப்பகங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. 50 புலிகள் காப்பகங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது இப்போது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நியமனங்கள். நியமனத்தில் வந்து அருணாச்சல பிரதேசத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா RRB உபாத்யாயா, அவங்க தான் வந்து அருணாச்சல பிரதேசத்தோட புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது போலவே யாரும் பார்த்தீங்கன்னா பீகார் மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகு சவுகான், அவங்க வந்து பீகார் மாநிலத்தோட கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மத்திய பிரதேச மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜி டாண்டன். இது மூணுமே முக்கியமான குர்கோஷின். ஓகே, மத்திய பிரதேச மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்ஜி டாண்டன், அவங்க தான் வந்து மத்திய பிரதேசோட கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பயாஸ், அவங்க தான் வந்து திரிபுராவோட மாநிலத்தோட கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது போலவே வந்து மேற்கு வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ள யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர், அவங்க வந்து மேற்கு வங்காளத்தோட கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மொத்தம் 5 கவர்னர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சிங்க, ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு. கோலே இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் 3rd பதிப்பு எந்த நகரத்தில் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவஹாத்தி, அவங்க அந்த நாட்டில் தான், அந்த நகரத்தில் தான் நடைபெறுது. கோலே இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் 3rd பதிப்பு அப்படி நடைபெற போகுது. அது எங்கே நடைபெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குவஹாத்தியில் தான் நடைபெற போகுது. ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ் வென்றவர் யார், அந்த பட்டத்தை வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், அவங்க தான் வந்து ஜெர்மனோட கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றிருக்காரு. அதே போலவே 46வது தேசிய பெண்கள் சதுரங்க சாம்பியன்ஷிப்பை வென்றவர். 46வது தேசிய பெண்கள் சதுரங்க
சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தி குல்கர்னி. அவங்க தான் வந்து 46வது தேசிய பெண்கள் சதுரங்க சாம்பியன்ஷிப்பை வென்றவங்க. ஓகே, இதுலேருந்து எக்ஸ்பெக்டட் கண்டாவது பார்த்தீங்கன்னா 46வது தேசிய பெண்கள் சதுரங்க சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். எதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தி குல்கர்னி. அவங்க தான் வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொது தகவல்கள். பொது தகவல் வந்து முக்கியமான சொல்ல ஒரு ஜென்ரல் நியூஸ் தான். வயதான அதிபர். உலகத்திலே வந்து வயதான அதிபர் யார் பற்றி பார்க்க போகிறோம்? வயதான அதிபர் அமெரிக்காவின் தற்போதைய அதிபராக இருப்பவர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் தான் வந்து வயதான உலகத்திலே வந்து வயதான அதிபராக இருக்கார். இவர் பதவி இருக்கும்போது அமெரிக்காவின் வயதான அதிபர் என்று பெயரை பெற்றார். தற்போது இவரது வயது வந்து 73. இவரது பதவிக்காலம் 2021 முடிவடைகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக வருபவரின் வயது 70 இருக்கும் என ஆய்வு தெரிகிறது. எதுக்காகனு பார்த்தீங்கன்னா தற்போது மக்களின் ஆயுளுக்கு சராசரி காலம் வந்து ஆஸ்திரேலியாவில் அதாவது அமெரிக்காவில் வந்து அதிகரிச்சதுனால வந்து இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயதான அதிபர் என்ற பெருமையை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப். அவங்க தான் வந்து வயதான அதிபர். நெக்ஸ்ட் வந்து முக்கிய தினம் மனித கடத்தலுக்கான எதிரான உலக தினம். மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து எப்போனா ஜூலை 30 ஓகே, இது எப்போ வந்து செயல்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 ஆண்டில் பொதுச்சபை உலகளாவிய செயல் திட்டத்தை மதிப்பிடுவதற்கு உயர்மட்ட கூட்டத்தை நடத்தியது. அப்போ தான் வந்து இந்த மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அப்போ வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை வந்து உறுப்பு நாடுகளும் A/ERES 68192 அந்த அவங்களும் வந்து இந்த மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா மனித கடத்தல் பாதிக்கப்பட்டவர்கள் நிலையை விழிப்புணர்வு மற்றும் அவர்களின் உரிமைகளை ஊக்குவிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் ஒரு ஆகியவற்றுக்கு ஒரு நாள் அவசியம் என்று இந்த தீர்மானம் அறிவித்தது. ஒவ்வொருத்தர் அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா அவங்க வந்து விழிப்புணர்வு அடைவதற்கும் அவங்களோட ஊக்குவிக்கிறதுக்கும் பாதுகாப்புறதுக்கும் வந்து இந்த நாள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க தீர்மானத்தில். அதனாலவே வந்து இந்த மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம் வந்து ஜூலை 30 அனுசரிக்கப்படுகிறது. இதில் வந்து எக்ஸ்பெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பார்த்தீங்கன்னா ஜூலை 30 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து முக்கிய தினம் சர்வதேச நட்பு தினம் ஜூலை 30. ஓகே, வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே 30 ஜூலை 30. முதல் உலக நட்பு தினம் 1958 ஆண்டு ஜூலை 30 வழங்கப்பட்டது. உலகம் முதல்ல வந்து உலக நட்பு தினம் வந்து எப்போ அனுசரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1958 ஜூலை 30 தான் அனுசரிக்கப்பட்டது. இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2011 அன்று ஐக்கிய நாடுகளின் பொது சபை ஜூலை 30 அதிகாரப்பூர்வ சர்வதேச தினமாக அறிவித்தது. அதிகாரப்பூர்வ சர்வதேச நட்பு தினமாக அறிவித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27 ஏப்ரல் 2011 அன்று ஐக்கிய ஐநா இருக்குல்ல அது வந்து ஜூலை 30 தான் அதிகாரப்பூர்வமாக சர்வதேச நட்பு தினமாக அறிவித்தது. இருப்பினும் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளில் ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை நட்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் இந்தியா உட்பட்ட சில நாடுகளில் ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல அதில் தான் வந்து நட்பு தினமாக கொண்டாடுறாங்க. அதே போலவே வந்து ஒபரியன் ஒஹாவியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 8 அன்று நட்பு தினம் கொண்டாடப்படுகிறது. ஓகே, ஒபரியன் ஒஹாலாம் வந்து அங்கெல்லாம் வந்து ஏப்ரல் 8 வந்து நட்பு தினம் கொண்டாடுறாங்க. ஆனால் பேசிக்காக வந்து நட்பு தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30 அதாவது ஜூலை 30 தான் சர்வதேச நட்பு தினம். ஆனால் இந்தியாவிலலாம் வந்து ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறாங்க. இதில் வந்து எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா சர்வதேச நட்பு தினம் என்று அனுசரிக்கப்படும் சொல்லி கேட்கலாம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30 அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து மாதிரி வினாவிடை. மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம் என்று அனுசரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30 அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ் வென்றவர் யார்? ஜெர்மன் கிராண்ட் பிரிக்ஸ் பட்டத்தை வென்றவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். அவங்க தான் வந்து வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 2018 வரை நடத்தப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பு படி இந்தியாவில் எத்தனை புலிகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2967. சைடில் இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா மாநிலம் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து 264 புலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்டோ கமெண்ட் செக்ஷனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.